தருமபுரி மாவட்டம் தோப்பூர் கணவாய் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி ஒன்று அடுத்தடுத்து 13 வாகனங்கள் மீது மோதியதில் 4 பேர் உயிரிழந்துவிட்டனர். கொடூர விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தோப்பூர் கணவாயின் சரிவான பாதையில் சென்ற மினி வேன் ஒன்றும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டதால் வாகனங்கள் அங்கு தேங்கி நின்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. சிமெண்ட் மூட்டைகளுடன் சேலம் நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததால் அதிவேகத்தில் மோதியது. நெஞ்சை பதை பதைக்க வைக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த பயங்கர விபத்தில் 11 கார்கள், மினி வேன், போலீஸ் வாகனம், இருசக்கர வாகனம் என 13 வாகனங்கள் சேதமடைந்தன. 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 மேற்பட்டோர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்தில் சிக்கி அப்பளம் போல் நொறுங்கிய கார்கள் கிரேன் மூலம் அகற்றப்பட்டன. விபத்து காரணமாக சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் தேங்கி நின்றன. வளைவுகள் மிகுந்த சாலையும் அதிக பாரம் ஏற்றி வரும் வாகனங்களும் விபத்துக்கு காரணம் என சொல்லப்படுகிறது. மேலும் சரிவான பாதையில் எரிபொருளை மிச்சப்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்குவதும் காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நான் ஒரு 15 வருஷமாக டிரைவராக இருக்கேன். ஆரம்பத்தில் பெரிய வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் நானும். இப்போ நான் சின்ன வண்டி போட்டு நான் சொந்தமாக ஓட்டிகிட்ருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த இறக்கத்தில் ஆக்சிடென்ட் நடக்கிறது காரணம் என்னென்னா டீசல் மைலேஜ் கேட்குறாங்க ஓனருங்க. அந்த டீசல் மிச்சம் படுத்துருக்கதும் நம்ம டிரைவருங்க என்ன பண்ணுறாங்க, நியூட்ரல் அடித்து ஓட்டுறாங்க. அந்த நியூட்ரல் அடித்து ஓட்டும்போது பிரேக் வந்து ரிலீஸ் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுது, அந்த இறக்கத்தில் 2 டைம் பிரேக் அழுத்தணும்னா வேகம் ரிலீஸ் ஆயிடும். 3வது டைம் அழுத்தும் போது பிரேக் கிடைக்காது. அப்போ அந்த கண்ட்ரோல் கிடைக்க முடியாமல் தான் கொண்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. 1 லிட்டர் டீசல் மிச்சம் பண்ணுறது தான் பார்க்குறாங்க, ஆனால் உயிர் போகிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து நம்ம டிரைவருங்க புரிஞ்சிக்கணும். நம்ம டிரைவருங்க புரிஞ்சுக்கிறாங்களையோ வண்டி ஓனருங்க புரிஞ்சிக்கணும், அதுதான் மெயின். இதை வந்து நியூட்ரல் அடித்து ஓட்டாமல் கரெக்டாக 3rd கியர் செகண்ட் கியரில் வந்தால் அந்த விபத்தை குறைக்கும். மெயின் இதுதான் காரணம். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் குப்புதினை வனப்பகுதியில் பதுங்கி இருந்தபோது போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர் குப்புதின் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.